மூணு வெரைட்டியான பல்ப் வந்திருக்குங்க. 9 வாட் எல்இடி பல்பு, கரண்ட் இருக்கும்போது கரண்ட்ல எரியும் பாருங்க, எடுத்து காட்டுறேன் நல்லாவே பாருங்க. பாருங்க எந்த ஒரு மாயஜாலம் மந்திரஜாலம்லாம் கிடையாது, கரண்ட்ல இருக்கும்போது கரண்ட்ல எரியும். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த பல்பு நம்ம ஓல்டரில் இருக்கும்போது அப்படியே சுவிட்ச் போட்டாவே போதும், லிங்க்ல ஆட்டோமேட்டிக்காக எரியும். பாருங்க ஏசி டிசி தான் இதில் வைக்கிறோம் பாருங்க, கையில் வைக்கும்போதே கரண்ட்ல லைட் எரியுதுங்களா. இது ஏசி டிசி பல்புங்க, 9 வாட்ஸ் பல்பு, 9 வாட்ஸ் கரண்ட் வரும், 9 வாட்ஸில் பல்பு எரியும். கரண்ட் போனாட்டி பேட்டரியிலையும் 9 வாட்ஸ் வெளிச்சம் அடிக்குங்க. அதே மாதிரியே இன்னொன்று ஸ்பீக்கர் பல்பு இருக்குதுங்க, ஸ்பீக்கர் பல்பு காட்டுறோம் பாருங்க. இதாங்க அந்த ஸ்பீக்கர் பல்பு, இது பாருங்க இந்த ஸ்பீக்கர் பல்ப் போடுறோம் பாருங்க. போட்டோம்னா சுவிட்சில் ஒயிட்டில் எரியும், ஆஃப் பண்ணி போட்டோம்னா 0 வாட்ஸ் மாதிரி எரியும். இந்த 0 வாட்ஸ் மாதிரி எரியிற பல்பு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் இருக்குதுங்க. இந்த பல்பில் ப்ளூடூத் ஆக்டிவேட் இருக்கு. இந்த ப்ளூடூத் பல்பை வந்து நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டால் ஒயிட்டில் எரியும், மறுபடியும் ஆஃப் பண்ணி போட்டோம்னா 0 வாட்ஸ் மாதிரி எரியும். நம்ம வந்து பாட்டு ப்ளே பண்ணோன்னா இந்த மொபைலில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறோம். மொபைலில் வந்து இது ஏற்கனவே இந்த இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இருக்குங்க. இந்த மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா இந்த பல்புக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் பையன் இங்கே ப்ளே பண்ணுவோம், இதில் ப்ளே பண்ணதும் பல்பு பல்பில் பாட்டு போடும். ஸ்டாப் பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க, இதில் ப்ளே பண்ணோம்னா ஆஃப் பண்ணுங்க. இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, இந்த பல்பில் சைடில் ஃபுல்லாகவே ஸ்பீக்கர் இருக்குது. சவுண்டு வேணும் இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைலில் கம்மி பண்ணணும், மொபைலில் வைக்கணும். மொபைலில் கம்மி பண்ணோம்னா சவுண்டு குறையும். அங்கே பாருங்கள் மொபைலில் ஆன் பண்ண ஆன் பண்ணால் சவுண்டு அதிகமாகும். அந்த ப்ளூடூத் காட்டுங்கன்னா மேம், ப்ளூடூத் கீழே இறங்கிடும், ப்ளூடூத் செட்டிங்கு. இப்போ ப்ளூடூத் ஆஃப் பண்ணியாச்சுங்க, இப்போ வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா பாருங்கள் ப்ளூடூத் இப்போ ஆன் பண்ணுறேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சர்ச்சிங் இப்போ ப்ளூடூத் செட்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணோம்னா சவுண்ட் வரும், ப்ளே பண்ணுங்க. இது நல்ல அட்வான்டேஜ் பல்புங்க, இது நல்லா இருக்குங்க, குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இதனுடைய ரேட் வந்து 635 ரூபா, இதனுடைய ரேட் வந்து 635 ரூபா. பல்பு நல்லா இருக்கும், 1 இயர் கேரண்டி இருக்குங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்குங்க சார், இது வந்து ஏசிடிசி பேட்டர்ன் 10 வாட்ஸ் பல்புங்க. இது இந்த 10 வாட்ஸ் பல்பு பார்த்தீங்கன்னா ஏசிடிசி இருக்குதுங்க, இது கரண்ட்லேயும் எரியும், ப்ளஸ் நம்ம பேட்ரி இதுலிக்குள்ளேயே பேட்டரி இருக்குது, 4 மணி நேரம் பேக்க போகிறோம். கரண்ட்டு போன வாட்டி 4 மணி நேரம் எரியும், இது உடம்பு பாடி ஹீட்லேயும் எரியும். கண்டு வைங்க, இப்போ பாருங்கள் கையில் வைக்கிறாரு தம்பி, கையில் தான் வைக்கிறாரு, இதில் வேறு எங்கேயும் ஒயர் கேர் எதுவுமே கிடையாது. நல்லா பாருங்கள், நல்லா வைங்க, நல்லா வைங்க, ஆஃப் பண்ணுங்க, நல்லா வைங்க, ஒயர் எங்கேயும் கிடையாது. இப்போ பாருங்கள் தான் இங்கேருந்து தான் ஒயர் போகுது, அவர் கையில் தான் வைக்கிறாரு, கையில் வைக்கும்போதே எரியுதுங்களா. இது வந்து 10 வாட்ஸ் பல்புங்க, கரண்ட்லேயே 10 வாட்ஸ் எரியும், கரண்ட் போன வாட்டி அதே 10 வாட்ஸ் எரியும், இதுக்குள்ளேயே பேட்டரி இருக்குது, 4 மணி நேரம் பேக்கப் இருக்குதுங்க. இந்த பல்பு 500 சில்லறைங்க, 1 இயர் கேரண்டி இருக்குதுங்க. ஒயர் எடுத்துருங்க, எடுத்த வாட்டி ஆஃப் ஆயிடுச்சிங்களா, இதை அப்படியே கரண்ட்டில் வைக்கிற பாருங்கள், கரண்ட்லேயும் எரியும். அப்படி பிடிக்கும் செல்ல பிடி, அப்படி கரண்ட்டில் பாருங்கள், இப்போ கரண்ட்டில் வைக்கிறேன், சுவிட்ச் போடுறேன், கரண்ட்டில் எரியும், கரண்ட்டில் பாருங்கள் எரியுது. 10 வாட்ஸுங்க பாருங்கள் தா, லைட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிடுற பாருங்க தா, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேங்க பாருங்கள், சுவிட்சு போடுறேன் எரியுது. இதுவே வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம இங்கே சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணால் போதுங்க. இப்போ சுவிட்சை ஆனில் இருக்குது, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், கரண்ட் போயிடுச்சுன்னா இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணால் போதுங்க. இதுக்குள்ளேயே பேட்டரி இருக்குது, ஏசி டிசி ஆட்டோமேட்டிக்காக டிசியில் கனெக்ட் ஆகிக்கும், பல்பு நார்மலாக 10 வாட்ஸ் வெளிச்சம் வருங்க. 3 மணி நேரம் ப்ளஸ் 4 மணி நேரம் கம்பல்சரி
இது பேக்கப் இருக்கு. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் பேட்டரி தாங்கும், 4 மணி நேரத்துக்கு கேரண்டி தரேங்க. இது 1 இயர் கேரண்டி இருக்கு. இதனுடைய ரேட் 500 சில்லற ரேட்டுங்க. யார் வேணாலும் வாங்க, வாங்கிக்கலாம். ஸ்ரீ ராதனா அட்வர் எலக்ட்ரிக்கல், நாமகிரி பேட்டை. மொபைல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 9092534336. மறுபடியும் சொல்கிறேங்க, 9092534336. பல்பு மெட்டல் ஏதாவது தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள். கான்டாக்டுக்கு ஸ்ரீ ராதனா அட்வர் நாமகிரி பேட்டை அண்ட் எலக்ட்ரிக்கல் சிந்தர்.